வணக்கம். இப்பொழுது ஆளுங்கிறவரை பத்தி தெளிவா பேச போறேன். ஏற்கனவே மரபுக்கு ரெண்டு ஆளுங்கரம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு 21 சப்புக்கூறு ஆளுங்கரம் போட்டிருக்கேன். இப்போ பொதுவா வந்து எப்படி ஆளுங்கிறவங்க ஓடுதுன்ற பார்க்க போறோம். இது பாவமொழி உள்தொடர்புல பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாஸ்கர் அம்பேர் ரூலிங் பிளான்ட்டு அந்த ரூட்ல வந்து சொல்ல போறோம். நம்ம புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கேபியை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப உள்ள போறோம். பாஸ்கர் அட்டாச்சு ப்ரொடக்ட்ஸ் தி சூரிய புச்சு 36 கேபி அட்டாச்சு 40 எஸ்பிஎஸ் ப்ரொடக்ட்ஸ் 4 85 70 51 46 47 பாரம்பரிய அஸ்ட்ராலஜி 5 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் சென்னை அண்ட் புதுவை 23/6/2020 இப்போ நாம் வந்து கரெக்டாக வந்து 17:40 மணி இப்போ ஆர்பி இந்த டைம் ஆர்பி டைம் 17:40 பிஎம் நீ தேதி 23 40 புரா லக்னம் சுக்கிரன் செவ்வாய் புதன் புரா இது வந்து இப்ப உள்ள நீ இவ்வளவு கோச்சாரம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டுல இருக்கு அப்படின்றத போட்டிருக்கேன். 24/2020 கிழக்கு நிலை இப்ப நட்சத்திரம் வந்து பழனி ஓடிட்டு இருக்கு, ராசி ஓடிட்டு இருக்கு. இப்ப 17:05:40 இருக்கு துவாரகம். இப்ப பாண்டிச்சேரி எடுத்துருக்கோம், சுக்கரன் வீட்டுல செவ்வாய்க்கிழமை புதனுடைய செவ்வ ஓடிட்டு இருக்கு பாண்டி. இதான் ஆர்பி. இப்ப சூரியன் வந்து எந்த வீட்டுல இருக்கா, என்ன ஸ்டார் இருக்கா, என்ன செவ்வல இருக்கா. சந்திரன் எந்த வீட்டுல இருக்கா, என்ன ஸ்டார் இருக்கா, என்ன செவ்வல இருக்கா. செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கா, என்ன ஸ்டார் இருக்கா, என்ன செப்புல இருக்கா. புதன் வந்து எந்த வீட்டுல இருக்கா, என்ன ஸ்டார் இருக்கா, என்ன செப்புல இருக்கா. குரு எந்த வீட்டுல இருக்கா, என்ன ஸ்டார் இருக்கா, என்ன செப்புல இருக்கா. சுக்கரன் சுக்கரன் வீட்டுல சந்திரன் சுக்கரன் செப்புல இருக்கா. சனி சனி வீட்டுல சூரியன் சனி கேது செப்பு இருக்கா. ராகு குரு வீட்டுல செவ்வாய் சந்திரன் செப்புல இருக்கா. கேது குரு வீட்டுல கேது ராசி இருக்கா. இப்ப ரூலிங் நம்மளுக்கு வந்து சுக்கரன். சுக்கரன் வந்து சுக்கரன் வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரத்துல சுக்கரனுடைய செப்புல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாரு, நீ வரக்கூடிய ஜாதகத்துல அல்லது நீ உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த சுக்கரன் தான் காரணம், சுக்கரன் சந்திரன் தான் காரணம். இந்த சுக்கரனும் சந்திரனும் அவங்கவுங்க ஜாதகத்துல எந்த பாவ புத்தினாக இருக்கிறார்களோ அந்த சம்பவத்தை இன்னைக்கு தூண்டி விடுவேன் அப்படின்றதுதான் வீதி ஒரு பாயிண்ட். அது எல்லா வீட்லயும் கூட இருப்பேன், 12 வீட்லயுமே இருப்பேன். உங்களுக்கு அவன் எந்தெந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்றத பார்க்கக்கூடிய கூடி. இன்னைக்கு ஒரு கேள்வி செப்பு ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்க. அப்புறம் அந்த கேள்விக்குரிய பாவத்தின் சப்ளாரா அந்த சுக்கரன் சந்திரன் இருப்பார். ரெண்டு பாயிண்ட். கேள்வியை கேட்கும் போது அவங்க எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்றது யோசனை பண்ணணும். ஒரு பாயிண்ட். அதாவது வந்து திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய மேல உள்ள நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திர உருவத்தில் எந்த கிரகம் நிற்கிறோ அதுதான் வந்து ஆளுங்கிரமாக வரும். திருமணமே சரியா அமைய மாட்டேங்க அப்படின்னா சுக்கரன் நேரடியா வருவார். ஒரு பாயிண்ட். கேள்வி போது நன்கு புரிஞ்சுக்கிட்டு தான் நீ அந்த சப்ராடுக்குள்ள போகணும். ஒரு பாயிண்ட். ஆமா, நீ எடுத்தவனே சுக்கரத்துக்கு போய் சப்ராடா வந்து நம்ம போட்டக்கூடாது. சுக்கரன் ஒரு ஆளுங்கிரகம், அப்படின்ற நட்சத்திரமும் ஒரு ஆளுங்கிரகம். சுக்கரனுக்கு மேல நிக்கிறவனு ஆளுங்கிரகம். ஆளுங்கிரகம்ன்றது பல வழி தொடர்பு இருக்கும். சுக்கரம் மெயினான ஆளுங்கிரகம். அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கிற திருமணம் கேட்டா இந்த சுக்கரன் அந்த ஏழாம் பாவத்தினுடைய சப்ராடா இருப்பார். அல்லது ஏழாம் பாவத்தின் சப்ராடுடைய நட்சத்திர உருவத்தில் ஜனன காலத்தில் நின்றிருப்பார். அல்லது இப்ப நின்றிருப்பார்.
இந்த ரோலை வந்து நம்ம ஒன்றும் மாற்றக்கூடாது ஒரு பயன்கள். அதுக்கே சுக்குன்னா வரணுன்றது அவசியம் இல்லை. எந்த எந்த பாவ கேள்வி கேட்டாலும் அந்த பாவத்தில் அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு இருப்பாங்க. அதுதான் வந்து ரூலி அப்படின்னு அர்த்தம். ஒரு பயன்கள் மொத்தமாக தூக்கி போட்டுட்டு ஓடப்பக்கூடாது. நீங்கள் ஒரு தசாராதன்னு என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்க பார்க்கணும். பயன்கள் நீ பத்தாம் போது சுக்கரோட சந்தோஷம் பத்தாம் போசப்போட இருப்பாங்க. ஆயிரத்தி கேள்வி கேட்டாங்க சுக்கரோட சந்தோஷம் எட்டாம் போகுதுல இருப்பாங்க. கடனை கேள்வி கேட்டாங்க சுக்கரோட சந்தோஷம் ஆறாம் போகுதுல இருப்பாங்க. குழந்தை பத்தி கேள்வி கேட்டாங்க சுக்கரோட சந்தோஷம் அஞ்சாம் போகுதுல இருப்பாங்க. வீடு இடத்தை பத்தி கேட்டாங்க சுக்கரோட சந்தோஷம் நாலாம் போகுதுல இருப்பாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம இது உள்ள கொண்டு போகணும். வர்றவங்க யாரும் கேள்வி எப்படி இல்லை, விவரமா தெரிஞ்சவங்க மட்டும்தான் கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விதியை பாருங்க. அதுக்கு பின்னாடி வேற விதிக்கு போலாம். ஆறுடம் வந்த நேரம் உங்களுக்கு போகும்போது எந்த ஜாதகமே கொண்டாடாம ஒருத்தர் வந்து சார் உங்களுக்கு பாக்குறேன் சார் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி உள்ள நேரம். அது வந்து நீ என்ன செய்யணும்னா அப்பே கேட்க நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தாரு நினைச்சு அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணிடணும். வேற எந்த முடிவுக்கு நீங்க போகக்கூடாது. எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல அந்த ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணிடணும். மதுரை இருந்தா மதுரை, சென்னை இருந்தா சென்னை, பாண்டியில் இருந்தா பாண்டி, அப்படி போயிடும். அந்த ஜாதகத்தை போட்டுடணும். அந்த ஜாதகத்தை போட்டு அவர் முதல்ல வந்து அவருடைய லக்கின சப்ராறு வேறு எந்த பாவத்துக்காக சப்ராட வருதா அப்படின்னு பார்க்கணும். இது சப்ராட வேறு எந்த பாவத்துக்கு சப்ராட வந்துட்டா அதுதான் கேள்வி. அவருடைய கேள்வி ஒரு முடிவு கீழே நீங்க பார்க்க கூடாது. அதே லக்கின சப்ராறு வேறு எந்த பாவத்துக்கு வரல அப்படின்னா அந்த லக்கின சப்ரா நீண்ட ஸ்டார் எந்த பாவத்துக்கு சப்ரான் அடுத்த ரேங்க பார்க்கணும். அது வந்துருச்சுன்னா அதுதான் கேள்வி. அதுவும் வரல அப்படின்னா லக்கின சப்ரா நீண்ட சப்ராரு எந்த பாவத்துக்கு சப்ரான்னு பார்க்கணும். இந்த மூணு வலையாத சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்கா, சந்திர எந்த பாவத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஆக இந்த ரெண்டு பேர்லயே நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அவர் வந்து இந்த லக்ன சம்ராறு இப்ப ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று காட்டிடுச்சு. அவர் வந்து கேள்வி கேட்ட நேரம். அப்ப நாம அவருக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா காதல் திருமணத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். திருமணமும் கேள்வி கேட்கக்கூடாது. திருமணம்னா ஏழு மட்டும்தான் வரும், அஞ்சு வராது. காதல் அஞ்சு மட்டும்தான் வரும், ஏழு வராது. காதல் திருமணம்னா அஞ்சு ஏழு வரும். நம்மளுக்கு வந்திருக்கிறது ஒன்னு ஏழு அஞ்சு போயிடணும். அதனால காதல் திருமணம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஜாதகம் கரெக்ட். வந்த கேள்வி கரெக்ட் இல்லை அப்படின்ட்ட. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டானா அப்படி என்ன கேள்வினா அவரை நீங்க கேட்கணும். கேட்டு ஒரு கடன் அடைக்கிறத பத்தி கேள்வி கேட்க வந்தாங்க அப்படின்ட்டானா கடனை அடைக்கிறது அஞ்சு பன்னெண்டு. நம்மளுக்கு அஞ்சு மட்டும்தான் இருக்கு, பன்னெண்டு இல்லை, பதினொன்று தான் இருக்கு. அடைக்க முடியாம இப்படி திணற அங்க அடைக்கிறதுக்கு வழி இருக்கு. இவர் கடன் அடைக்க முடியாம திணறாருன்னு காட்டு. இது ஒரு லைன். இன்னொரு லைன், இப்ப தொழிலை பத்தி கேள்வி கேட்கிறாரு. தொழிலுக்கு வந்து அஞ்சு பதினொன்று இருக்கு, நாலு பத்து இருக்கு. டல்லா ஓடு தொழில், தொழில் கெடா வெறும் அஞ்சு மட்டும் இருந்தா தொழில் கெட்டிருக்கும். பதினொன்று இருக்கிறாங்க நாலு மணி லீட்டர் ரூம்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒரு தன்னிலையை பத்தி கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுருங்க. தன்னல அவர் வந்து பெரிய சிறப்பு இல்லை, பேங்க் காலி ஆயிரும். தன்னல ரெண்டு எட்டு, அதுக்கு வந்து நாலு பத்து இருக்கு, ஆறு பன்னெண்டு இருக்கு. அதனால தன்னல சிறப்பு இல்லைன்னு சொல்லுவோம்.
இப்படி வந்து இந்த உன்னெஞ்சேறு பயனு கேட்ட கேள்வி பாவத்துக்கு விடை சொல்லிடணும். முதல்ல இந்த லக்கணம் வழி விட்டாதான் நீ அப்புறம் நீங்கதான் உள்ள போகணும். இங்க லக்கணமே தடுத்துருச்சுன்னா உள்ள போகணும் வேலை இல்லை. லக்கணம் ஓகே ஆயிடுச்சு, இப்ப காதல் மேரேஜ் சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்க, உன்னெஞ்சேறு பயனு காட்டிடுச்சு லக்கணம் எஸ் சார். அடுத்து நீ ஏழாம் பாவ சம்பளாட்டு எப்படி இருக்குன்னு பாக்கணும். அந்த ஏழாம் பாவ சம்பளாட்டு குறிப்பினை ஆறு நாளை காட்டுச்சுன்னா குறிப்பிட சிறப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆறுன்றது ஏழுக்கு பன்னெண்டு, அஞ்சுன்றது பன்னெண்டு, அதனால சிறப்பு இல்லை, அதனால பார்த்து செய்ய அப்படின்னு சொல்றோம். ஆறு நாள் கேட்டவங்க எந்த பாவத்தை காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டாவது விதி. அடுத்து கல்யாணம் எப்படி கேட்டேன், இவன் வந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகம் நீ போட்டியில அப்பே நீ தசாபுத்தி இருப்பு கட்டி ஜாதகம் தெரிஞ்சிருப்பில, அந்த தசாநாதன் ஏழாம் பாவத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கும் சாதகமாக இருக்கானா அல்லது தொடர்ந்து பெற்றுக்கானான்னு பார்க்கணும். ஏழத்துக்கு சாதகம் அப்படின்னு சொன்னா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று தொடர்பு வேணும். இதான் போடும். அவர் தொடர்பு பெற்றா இந்த தசையில திரும்பட ஓகே. அடுத்து புத்திநாதன் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது தொடர்பு விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். அவரு தான் இந்த புத்தியில மேரேஜ் ஓகே. அடுத்து அந்தரநாதன் அஞ்சாம் பாவத்தை மட்டும் காட்டுறானா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். ஏதோ தேவையில்லை அஞ்ச காரிக்கான அந்த அந்தரத்துல மேரேஜ் பிக்சராய் ஒரு முடிவுக்கு வந்து நீங்க போறாள். இதெல்லாம் காட்டலைன்னா மேலே முடிஞ்சு போச்சு பாய்ந்து. இதுதான் வந்த நேரத்தில் உள்ள ஆட்பி. திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, ஆட்பி லக்கண சப்ராடு அவனே வேற பாவத்துக்கு சப்ராடாக வந்தார் அதுதான் கேள்வி. அவனே வேற பாவத்துக்கு சம்பளம் வரவில்லை என்றால் அவன் நின்ற ஸ்டார் கேள்வியார். அந்த ஸ்டாரும் கேள்வி இல்லையா அவன் நின்ற சப்பு கேள்வியா இருக்கும். மூணும் இல்லையா அந்த சுக்கரன் எந்த பாவத்தை இருக்கானோ அதுதான் கேள்வியாகும். அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கேள்விக்கு இந்த பாவம் என்ன நிலைன்னு பார்க்கணும். இப்ப சுக்கரன் வந்து மூணு இருந்த சம்பளம் சந்திரன் இல்லையா, இப்ப ரிஷபத்தில் இருக்காரு. இப்ப வந்தவர் கும்பலங்கணம் குழந்தைய பத்தி கேட்கிறாரு. இங்க குழந்தை தலையா இருக்கு காட்டு, தலையா இருக்கா எப்ப அது உடையும் கேட்பாரு. சுக்கிரன் சந்திரன் மூணு இருக்காரு அப்படின்ற பேரு இந்த தலை நீங்க வந்து வழி இருக்கு, தலையாகவே இல்லை. அப்ப இப்ப சுக்கிரன் நடைமுறை இருக்கு. இப்ப அஞ்சாவதுல ராகு இருக்காரு அப்படின்னு சுக்கர திசை சுக்கர புத்தி ராகு அந்தரம் கற்பம் மேற்படுறோம் அப்படின்னு நீ சொல்லிடுறான். அது முடிஞ்சு போச்சு ராகு அப்படின்னா ராகு நட்சத்திரத்துல யார் இருக்கா நீங்க பாக்கணும். கேது இருக்காரு, கேது அந்தரத்துல கற்பம் மாதம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒளிப்பிரிட்ட வந்த ஜாதகத்திலே ஒரு ஜாதகமா பாவிச்சு அந்த கேள்விக்கு லக்னம் வழிவிட்டு அப்புறம் அந்த பாவம் வழிவிட்டு அதுக்கு பின் தச புத்தியா வழிவிட்டு அந்தரம் தான் அதை பிரிச்சு பண்ணும். இதுதான் ரூலிங் மெத்தட், இதுதான் அவரோட மெத்தட். ஒரு பயன் இன்னொரு பயன் உடனே நம்பர் 250 ஒரு நம்பர் சொல்ல சொல்லி ஜாதகம் பார்க்கலாம். அது ஒரு வெளியே அப்படி பார்க்கும்போது நிறைய ஃபெயிலியர் ஆயிடும். இதை பார்க்கும் போது ஒரு சிலருதான் தடுமாறும், பலரு தடுமாறுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பார்க்கும் போது நிறைய தடுமாறும். அவன் திருமணத்தை பத்தி நினைச்சிட்டு வருல, இங்க கிட்டக்கு வந்தோடனே நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி நம்பரை சொல்லிவிட்ட அது ஆறு காட்டும். அங்க நடக்காது காட்டு நம்ம ஆறுக்குள்ள கடனாங்க நோயாங்க வளர்க்காங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால ஒராறு நம்பரில் ஒரு மனதை ஒரு நிலை படித்து சரியாக சொன்னால் 100% படிக்கும்.
தனியாக சொல்லலைன்னா உறாதிர படிக்க. தொடரும்.